எல்லாம் இந்த 21 தட்டுல இருக்குன்றத சொல்லிறேன். வாங்க நரேஷ்னு கூகுள் சர்ச் பண்ணா கூட உங்களுக்கு கிடைக்கும். கூகுள் சர்ச் பண்ணா கூட உங்களுக்கு ரிவ்யூஸ் போட்டோஸ்லாம் கிடைக்கும். எங்கள்கிட்ட வேலச்சேரியில் ஒரு பிரான்ச் இருக்கு, டி நகரில் ஒரு பிரான்ச் இருக்கு. நாங்கள் வேலச்சேரி பிரான்ச்சில் தான் வந்து போட்டிருக்கோம். வீட்டுக்கு கூட வந்து போடுவாங்க. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, உங்களுக்கு வந்து நல்ல ரீசனபிளான ப்ரைஸில் பார்ட்டி மெஹந்திலாம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து போடலாம். எனக்கு ரெண்டு கால் ஃபுல்லாக ரெண்டு கால் ஃபீட் ஃபுல்லாக, ரெண்டு கை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக போட்டதுக்கு 1500 சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் அது ரொம்ப ரீசனபிள், ரொம்ப சீப்புன்னு நான் சொல்லுவேன். இதே நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவ் மெஹந்தி ஆர்டிஸ்ட்லாம் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணோன்னா 4000 ரூபீஸ் கைக்கு மட்டும் சொன்னாங்க, காலுக்குனா எக்ஸ்ட்ரா 2000, டோட்டலி 6000 சொன்னாங்க. அதனால தான் நான் இங்கே வந்து போட்டேன். ஸோ உங்களுக்கு காசு முக்கியம் இல்லை, பரவாயில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக மெஹந்தி ஆர்டிஸ்ட் புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா யூனிக் டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை ஓகே, நார்மல் டிசைன்ஸ்னால் ஓகே அண்ட் ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் வேணும்னா இது வந்து டெட் சீப்பு. நீங்கள் இங்கே வந்து அழகாக மெஹந்தி போட்டுக்கலாம். லைக் ரொம்ப நல்லா தான் போட்டிருக்காங்க, நல்லா போடலன்னா சொல்ல முடியாது. ஸோ இவங்களும் நல்லா தான் போடுறாங்க. ஸோ பொறுமையாக உட்காந்து நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி, நான் நல்லா சீப்பான ப்ரைஸ்க்கு நல்லா போட்டுக்கிட்டேன் என் காரு. இந்த மாதிரி ஒரு டிரைவர் ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பிக்கப் பண்ணிட்டு கூட்டிட்டு வரதுக்கலாம். பாய்.
ஆயிடுச்சு. இங்க சுத்தி வர பாத்தீங்கன்னா சீன் தட்டோட பேக்கிங் எல்லாம் முடிஞ்சு பொருள் எல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்கோம். டைம் வந்து நைட் 9 o'clock ஆகுது. எல்லாரும் டின்னருக்கு போயிருக்காங்க. ஆக்சுவலி நான் கை ஃபுல்லா மெஹந்தி போட்டதுனால நான் பேக்கிங் பண்ணல, சாச்சியும் என் கசின் சிஸ்டரும் தான் பேக்கிங் பண்ணிருக்காங்க. சோ என்கேஜ்மெண்ட்டுக்கு நாங்க 21 சீர் தட்டு வச்சோம், அதே மாதிரி கல்யாணத்துக்கும் 21 சீர் தட்டு வைக்கிறோம். ஆனா என்கேஜ்மெண்ட்டுக்கு வச்சதை விட கல்யாணத்துக்கு வந்து பெரிய பெரிய தட்டு வச்சிருக்கிறோம். சோ என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த 21 தட்டுல இருக்குன்றத சொல்லிடுறேன் வாங்க. இந்த அவுட்டர் லேயர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கோம். சோ ஃப்ரூட்ஸ்ல வந்து இந்த ஆரஞ்ச், யூ கேன் கம் க்ளோசர் டன், இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். ஆரஞ்ச், இது வந்து சாத்துக்குடி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேங்காய் இருக்கு, 3, 4, 5 தேங்காய். இங்க பைனாப்பிள் இருக்கு, அது வந்து பனானா, ரெண்டு வகையான பனானா வச்சிருக்கோம். ரெட் பனானாவும், இது வந்து என்ன பனானா தெரியல, அந்த கிரீன் பனானா. அங்க வந்து போமோகிரனேட் அண்ட் ஆப்பிள், இங்க ஆப்பிள் இருக்கு. ஃப்ரூட்ஸ் அவ்வளவுதான். அண்ட் இங்க வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு, இங்க பாதாம் இருக்கு, கிரீன் கிரேப்ஸ் அண்ட் பிளாக் கிரேப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூநட்ஸ் இருக்கு. ஸோ இது ஃபுல்லாவே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு. அண்ட் முஸ்லிம்ஸ்ல வந்து முசல்லா வைக்கிறது வழக்கம். ஸோ இங்க வந்து ஒரு முசல்லா வச்சிருக்கோம். அதே மாதிரி பேரிச்சம்பழம் வச்சிருக்கோம். டேட்ஸ் டப்பா பாத்தீங்கன்னா 3, 4, 5 டப்பா பிளாக் டேட்ஸ் வச்சிருக்கோம். அண்ட் இது வந்து மெக்ரநட்ல இருந்து வாங்கின வால்நட் பவுண்ட் கேக். இது வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃபேவரட், அதனால என்கேஜ்மெண்ட்டுக்கும் வச்சோம், இப்பயும் வச்சிருக்கிறோம். அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்வீட்ஸ், யூஸ்வலி ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து நல்ல விசேஷத்துக்கு வைப்பாங்கல்ல. ஸோ ஸ்வீட்ஸ் ஜாங்கிரி, குலாப் ஜாமுன் அண்ட் என்னெல்லாமோ உள்ள அசார்ட்டடா இருக்குது. ஸோ ஸ்வீட்ஸ் ஒரு பேக்கெட் வச்சிருக்கோம். அப்புறம் சக்கரை, சக்கரையும் வந்து யூஸ்வலி ஒரு வழக்கத்துக்கு வைப்பாங்க. ஸோ சக்கரை 2 பேக்கெட் வச்சிருக்கிறோம். அண்ட் இதெல்லாம் தவிர்த்து இங்க ஒரு 5 தட்டு இருக்கு. இந்த 5 தட்டுமே பொண்ணுக்கு தான். சோ பொண்ணுக்கு பிடிச்ச சில ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்கிறோம். சோ இந்த தட்டுல பாத்தீங்கன்னா இந்த கொரோனா நேரத்துக்கு தேவைப்படுற மாஸ்க்ஸ், டிசைனர் மாஸ்க்ஸ், எல்லா கலர்ஸ் ஒரு 6 கலர்ஸ்ல, அப்புறம் இன்னொரு ஒரு டிசைனர் மாஸ்க் ஒரு, சோ 7 மாஸ்க், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாட்டில் சானிடைசர், அப்புறம் சில காட்டன் ஸ்கொயர்ஸ், இந்த மேக்கப் ரிமூவிங் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல காட்டன் ஸ்கொயர்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ், அது என்ன சானிடைசேஷனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம். அது ரொம்பவே முக்கியம் இந்த நேரத்துல, கண்டிப்பா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு தட்டு வச்சிருக்கிறோம். இந்த தட்டுல பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து தேவையான அலங்கார ஐட்டம்ஸ், ஆக்சசரிஸ், வளையலா இருக்கட்டும், இயரிங்கா இருக்கட்டும், ஷோ தட் இயரிங் இந்த க்ளோஸ் அப்ல, இயரிங்கா இருக்கட்டும், சில ஹேர் கிளிப்ஸா இருக்கட்டும், இங்க ஒரு இயரிங் இருக்கு, அப்புறம் இங்க வந்து ஹேர் கிளிப் இருக்கு. ஸோ பொண்ணுக்கு தேவையான அலங்கார ஐட்டம்ஸ் இந்த தட்டுல வச்சிருக்கிறோம். இந்த தட்டுல பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு யூஸ் பண்ற ஷாம்பு, கண்டிஷனர், சோப்பு, பாடி டியோட்ரண்ட், சோப் டப்பா, இது எல்லாமே வச்சிருக்கிறோம். சோ இந்த மாதிரி நாங்க பொண்ணுக்கு வாங்கின பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் எல்லாம் நாங்க அவகிட்ட கேட்டு, அவ என்ன பிராண்ட் யூஸ் பண்றா, அவ என்ன ப்ரிஃபர் பண்றா, இதெல்லாம் கேட்டுதான் நாங்க வாங்கியிருக்கிறோம். சோ எதுவுமே கேட்காம வாங்கல, அவளோட ஃபேவரட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுதான் நம்ம வாங்கியிருக்கிறோம். ஏன்னா இந்த தட்டு சீருன்னு நம்ம வைக்கும் போது அது வந்து பொண்ணுக்கு நம்ம ஒரு கிஃப்டா தான் கொடுக்கறோம். சோ நம்ம பாட்டுக்கு போய் ஏதாவது வாங்கி அதை அந்த பொண்ணு தலையில திணிக்கிறதை விட அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்தனா அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க, நமக்கும் அது எந்த லாஸும் கிடையாது. சோ இது பாத்தீங்கன்னா சாக்லேட்ஸ் 2 தட்டு வச்சிருக்கிறோம். இந்த சாக்லேட்ஸ்ல வந்து டானிஷ் பட்டர் குக்கீஸ், அப்புறம் சில ஜிம் ஜாம் ட்ரீட்ஸ், ஹைட் அண்ட் சீக், இதெல்லாம் பார்த்தா பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம்ஸ் மாதிரி தெரியல, எல்லாமே என் தம்பிக்கு பிடிச்ச ஐட்டம்ஸா இருக்கு. அவன் தான் இதெல்லாம் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். ஹைட் அண்ட் சீக், பிஸ்கட், ஜிம் ஜாம் எல்லாம் என் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அது ஒரு தட்டுல வந்து குக்கீஸ் வச்சிருக்காங்க. சோ இந்த தட்டுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சாக்லேட்ஸ் இருக்கு, ஜெம்ஸ், அப்புறம் கேட்பரி, டைரி மில்க், 5-star, அப்புறம் ஃபியூஸ்ல ஏதோ ஒரு சாக்லேட். சோ இது ஃபுல்லாவே சாக்லேட்ஸ் இருக்கு. சோ மொத்தம் பாத்தீங்கன்னா 21 தட்டு இருக்கு. இங்கே 18 இருக்கு. இன்னும் 3 தட்டு வரும். ஓ அப்படியா? மாளிகை ஒரு தட்டு. ஓகே. அப்புறம் ஏதோ வெத்தலை. ஓகே. அப்புறம் காஞ்சிரும். சோ வெத்தலை ஒரு தட்டு, மாலை ஒரு தட்டு, இன்னொரு ஒரு தட்டு ஏதோ. சோ கரெக்ட் தான். சோ மொத்தம் வந்து 21 தட்டு. அண்ட் இங்க வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இவ்வளவு தட்டு இருக்கு. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையோட பிளேசர் தொங்க போட்டிருக்கிறோம். சோ இந்த பிளேசர் சூட் வந்து அப்படியே அழகா பேக் பண்ணி கொடுத்ததுனால மடிச்சு வைக்க கூடாது. சோ அதை தொங்க போட்டிருக்கிறோம். அண்ட் இந்த சைடு பொண்ணோட ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸையும் இங்கதான் நாங்க வச்சிருக்கிறோம். இது வந்து கேல வாங்கினது கேத்தீட்ரல் ரோடுல. அண்ட் மாப்பிள்ளைக்கு சூட் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து வான் ஹுசைன்ல வாங்கினது,
வேன் ஹுசைன் சொல்லக்கூடாது, தப்பு, வேன் ஹுசன் கரெக்டா, வேன் ஹுசன்ல வாங்கினது. அண்ட் இன்னொன்று வந்து பிளாக்பெரிஸ்ல வாங்கினது. ரெண்டுமே வந்து 25-25 வந்துச்சு, 25-25 thousand, டோட்டலி 50,000 ஆச்சு மாப்பிள்ளையோட சூட்ஸ். அண்ட் இது வந்து பொண்ணோட இந்த வெட்டிங் கவுன் வந்து இது ஒரு 20,000 ஆச்சு. வெரி பிரிட்டி கவுன் ஃப்ரம் கே, ஃபுல்லாகவே அவங்க கஸ்டமைஸ் பண்ணி இது எல்லாமே வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க, எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு பிரைடல் வேர் எங்கேயாவது போய் பார்க்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் கேல போய் பார்க்கலாம். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா என் சாச்சியோட வீடு. இங்கே வந்து நல்லா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும், எல்லாருமே தங்கி இருந்து கல்யாணம் நடத்துறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே வந்துருக்குறோம். அண்ட் நாங்களும் வெளியில் ஷாப்பிங்லாம் போயிட்டு வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்துருவோம், நைட்டு எங்கள் வீட்டுக்கு போய் தூங்கிப்போம் அப்படின்னா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட்ஸ் இட், ஃப்ரைடே ஆயிடுச்சு, நாளைக்கு சாட்டர்டே லாஸ்ட் ஒன் டே இருக்கு. அண்ட் அதுலேயும் கொஞ்சம் ஷாப்பிங் மிச்சம் இருக்கு, அந்த ஷாப்பிங்கையும் முடிச்சுட்டு நாளைக்கு என் வீட்டுல மத்த லேடிஸ் எல்லாருமே மெஹந்தி போட போறாங்க. சோ ஃபுல் டே அதுலயே போயிரும். அண்ட் சண்டே மார்னிங்ல கல்யாணம். சோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பை பை.